இல்ல சிவா, இது தப்பு. வீட்டுக்கு வர்றவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும். அவரை முதல்ல நான் தான் பொண்ணு பார்க்க வர சொன்னேன். இன்னைக்கு அவரா ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்றாரு. என்னால வராதிங்கன்னு சொல்ல முடியல. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? எங்களை கேட்டா ஒண்ணு, நீங்க சென்னைக்கு முருகனை பார்க்க போகணும், இல்லனா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரவங்கள மதிச்சு வரவேற்கணும். இது ரெண்டுல நீங்க தான் எது முக்கியம்னு முடிவு பண்ணணும். என்ன போனா, நீ என்ன சொல்ற? சென்னைக்கு முருகனை பார்க்க போலாமா, இல்ல இன்னொரு நாள் பாத்துக்கலான்னு கேன்சல் பண்ணிடலாமா? அண்ணா, நான் அப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்பெல்லாம் ஒரு பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளாம இருந்தே ரொம்ப கஷ்டம். அதுவும் அவங்களே வீடு தேடி வரும்போது அவங்கள நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. முருகனை இன்னொரு நாள் கூட போய் பார்த்துக்கலாம். ஆனால் இன்னைக்கு இதை மிஸ் பண்ணா காவேரிக்கு அமைய போகிற நல்ல வாழ்க்கையை நாமளே கெடுத்த மாதிரி ஆயிட்டாதா? போனா, சிவா சொல்றது கூட எனக்கு சரியா தான் படுது. முருகனை இன்னைக்கே போய் பார்க்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லைல்ல. நாளைக்கு போய் கூட பார்த்துக்கலாம். நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றது? காவேரி என்ன சொல்றான்னு கேளுங்க. என்ன காவேரி, நீ என்ன சொல்ற? முருகனை இன்னைக்கே பார்த்தவனுமா இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னை யாருன்னே அவனுக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு அடிச்சு பிடிச்சு அவனை போய் பார்க்கணும்? சாவகாசமா நாளைக்கு இல்ல நாளைக்கு மறுநாள் கூட போய் பார்த்துக்கலாமே. என்ன சொல்ற நீ? நான் என்ன சொல்றது? சிவாண்ண எது செஞ்சாலுமே என் நல்லதுக்கு தான் செய்யும். அண்ணா சொன்னா எனக்கு ஓகே தான். என்ன காவேரி டக்குன்னு எனக்கு சிவாண்ணா சொன்னா எல்லாம் ஓகே தான் சொல்லிட்டு போறா? அவ இப்படி சொல்ற ஆள் இல்லையே. முருகனை பார்க்காம அவளால இருக்க முடியாதே. எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறா? விக்ரம், உங்களை பார்க்க நான் வந்துட்டே இருக்கேன். நீங்க ரெடியா இருங்க. போனா ரெடி ஆயிடுமா? காவேரிய சொல்லிட்டா முருகனை இன்னொரு நாள் போய் பார்த்துக்கலாம். இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றவங்கள ஒரு குறையும் இல்லாம சிறப்பா நடத்துறதுக்கான வேலையை பார்க்கலாம். சரியா? போமா. திரும்பி வந்ததுக்கு நாங்க மட்டுமா காரணம்? நீ தான் காரணம். சென்னையில இருக்கிற ஒட்டுமொத்த ரவுடிகளையும் நீ திருச்சிக்கு அனுப்பி விக்ரம் கதையை க்ளோஸ் பண்ண சொன்ன. ஆனா அவன் எல்லாத்தையும் மீறிட்டு வந்து நிக்கிறான். எனக்கு என்னமோ விக்ரமுக்கு ஆயுஸ் ரொம்ப கெட்டின்னு நினைக்கிறேங்க. அதனாலதான் நம்ம போட்ட ஸ்கெட்ச்ல எல்லாத்துலயும் அவன் தப்பிச்சு தப்பிச்சு வந்துட்டு இருக்கான். கிடைச்ச நல்ல நல்ல சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இப்ப ஆயுஸ் கெட்டின்னு தப்பிக்க பாக்குறியா? தப்பு பூரா நம்ம மேலதான் புலி. நாம மட்டும் கொஞ்சம் சுதாரிப்போட இருந்திருந்தா விக்ரம் இந்நேரம் சாம்பல் ஆயிருப்பாண்டா. அக்கா, நீ சொல்றதும் சரிதான். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. விக்ரம நாங்க தூக்கிட்டு போய் என்கவுண்டர் பண்ணும் போது சட்ட பாக்கெட்ல இருக்கிற தாலி செயின் அவன் உயிரை காப்பாத்துச்சு. அதே மாதிரி திருவெற்றியூர் சேகர் அவன் தலையில அடிச்சு காயம் பண்ணும்போது டாக்டர் வந்து உசுரை காப்பாத்திட்டாரு. இது மட்டும் இல்லக்கா, ஒவ்வொரு தடவையும் நாங்க விக்ரம நெருங்கி அட்டாக் பண்ண போகும்போது எவனாவது வந்து அவன் உசுரை காப்பாத்திடுறான்.
அப்படின்னா நான் சொல்ற மாதிரி அந்த விக்ரமுக்கு ஆண்டவன் ஆயுச கெட்டியா தானே கொடுத்துருக்கான். ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி விக்ரமுக்கு ஆயுச கெட்டியா கொடுத்த அந்த ஆண்டவன் எனக்கு வேற ஒண்ணு கொடுத்துருக்கான். ஆனா அது தெரியாம நான் அவனை கொலை பண்றதுக்கு ஆள் செட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். என்னக்கா சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒண்ணு புரியலையே. புரியலையா? இப்ப தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. விக்ரம் சொத்தை அடையறதுக்காக எதுக்காக அவனை கொலை பண்ணி நாம பாவத்தை தேடிக்கணும்? அவனை கொலை பண்ணாமலேயே அவன் சொத்து சொகத்தை அனுபவிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அதை நான் பயன்படுத்துறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வழியை காட்டியிருக்காரு புலி. அது எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. விக்ரம கொலை பண்ணாமையே அவன் சொத்தை அடையலாமா? அது எப்படியா முடியும்? முடியும் புலி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னதை நீ கவனிச்சியா இல்லையா? என்ன சொன்ன? நான் சொன்ன மாதிரி நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவதான் உன் மகான்னு விக்ரம் முன்னாடி நிறுத்த போறேன். அவன் பார்த்து ஆசைப்பட்டா உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்க போறேன். இந்த முடிவுல நான் ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டேன், செஞ்சே தீருவேன். ஓகே, புரிஞ்சிருச்சுக்கா? இப்ப புரிஞ்சிருச்சு. காவேரி, சென்னைக்கு போற பிளான் கேன்சல் ஆனதுனால உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? நீ இப்படி அமைதியா இருக்கிறத பாக்குறப்பவே உன் மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது காவேரி. கார்ல வரும்போது உங்க அண்ணன் சென்னைக்கு போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன்னு சொன்னப்போ உன் முகத்துல அவ்வளவு சந்தோஷம் தெரிஞ்சது, நான் அதை பார்த்தேன். ஆனா இப்போ உன் முகத்துல அந்த சந்தோஷம் சுத்தமா இல்ல காவேரி. அது ஏன்னு புரியுது. அந்த பிளான் கேன்சல் ஆனதுனால நீ ரொம்ப வருத்தமா இருக்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்ல. என்ன சொல்ற நீ? நீதானே முருகனை பார்த்தே ஆகணும்னு ஒத்த கால நின்ன. இப்போ சென்னைக்கு போனது கேன்சல் ஆனது வருத்தம் இல்லைன்னு சொல்ற? ஆமா அண்ணி, இப்பவும் அதே முடிவுல தான் இருக்கேன். இல்ல, எனக்கு புரியல. நீ என்ன சொல்றன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அண்ணி, நான் உங்களை என் அம்மாவா நினைச்சு சொல்றேன். அப்படி நினைக்கலாம் தானே? என்ன கேள்வி இது? உனக்கு என்னோட ஏக்கம் தெரியும்ல. நீ என்ன அண்ணின்னு கூப்பிட்டாலும் நான் உன்னை என் மகளாதான் பாக்குறேன். அதனாலதான் நீ உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். அண்ணி, நான் பிளான் பண்ண மாதிரி சென்னைக்கு போய் விக்ரம இல்ல முருகனை நான் மீட் பண்ண போறேன் அண்ணி. விஜய், நான் சொல்லல, அத்தை வேற ஏதோ பிளான் போடுறாங்கன்னு. நீங்க தான் அதெல்லாம் புரிஞ்சுக்காம அத்தை திருந்திட்டாங்கன்னு நம்பிட்டீங்க. ஆமா ஐசு, அம்மாவை பத்தி தெரிஞ்சும் நான் தான் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டேன். அவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்க. இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நாய்வால என்னைக்குமே நிமித்த முடியாது விஜய். அது உங்க அம்மாவோட பிறவி குணம். அது செத்தாலும் போகாது. அவங்க பண்ற பாவம் எல்லாம் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் தான் வந்து சேர போகுது. ஆமா ஐசு, நீ சொல்றதும் சரிதான். அவங்களெல்லாம் ஒரு நாளும் நம்மளால திருத்த முடியாது. ஆனா அவங்க நம்ம கண்ணு முன்னாடி செய்யற பாவத்தை வேணா நாம தடுத்து நிறுத்தலாம். ஆனா அதுக்கும் இப்ப வழி இல்லாம போச்சு. மகா, நீ திரும்பி வந்தாதான் அம்மா அவங்க எடுத்திருக்கிற முடிவுல இருந்து பின்வாங்குவாங்க. அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க விஜய். மகா எப்படியும் நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எப்படி ஆயிசு இப்படி உறுதியா சொல்ற? நிஜமாவே மகானி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களா? ஆமா விஜய், சித்தர் சாமி சொன்ன அருள் வாக்கு நீங்க மறந்துட்டீங்களா? இந்த வீட்டோட இளவரசனும் உன் கூட பிறந்த பொறப்பும் அவங்களை சூழ்ந்திருக்கிற கண்டத்தை தாண்டி அவங்களை சூழ்ந்து நிக்கிற மரண கிணற தாண்டி வரணும்னா ஈசனோட அம்சம் அவதாரம் பாலபைரவரை வேண்டி 9 விளக்கு ஏற்றி வச்சு 9 நாள் அணையாம பாத்துக்க. ஆமா விஜய், சித்தர் சாமி சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையிலேயே நான் விளக்கேத்தி வச்சிட்டேன்.
சித்தர் சாமி சொன்ன மாதிரி மகாவும் விக்ரம் அம்மாவும் ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த வீடு வந்து சேரணும். அதுக்காக அவர் சொன்ன மாதிரி 9 நாளும் விளக்கேத்தி வச்சு அதை அணையாம பாத்துக்கிறேன் முருகா. சித்தர் சாமியோட அருள்வாக்குக்கு முன்னாடி அத்தையோட எந்த தில்லாலங்கடி வேலையும் நிக்க முடியாது விஜய். கண்டிப்பா அத்தை தோத்துதான் போவாங்க. சித்தர் சாமியும் அவங்க முன்னாடி அதை தான் சொல்லிட்டு போனாரு. சதியும் விதியும் இறங்கி விளையாண்டு அவங்களை வாட்டி வதைக்கும். ஆனா சாவித்திரி எமங்கிட்டே இருந்து தான் கணவன் சத்தியவான மீட்ட மாதிரி உன் கூட பிறந்த பொறப்பு அத்தனையும் ஜெயிச்சு அவளோட மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரனை கூட்டிக்கிட்டு வருவா. அந்த காண்டத்துக்கு பேருதான் யுத்த காண்டம். அதுதான் ஆரம்பிக்க போகுது. அதோட இந்த வீட்டு இளவரசனை வரவேற்க மங்கள வாத்தியம் தார தப்பட்டேன்னு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிக்க. வெற்றி உனக்குத்தான். ஆமா ஐசு, நீ சொன்ன மாதிரியே மகாணி திரும்பி வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. என்ன காவேரி சொல்ற? அப்புறம் எதுக்கு சிவானே சொன்னா ஓகே அப்படினு சொல்லிட்டு வந்த? அண்ணி சாரி அண்ணி, இப்போ உங்ககிட்ட சொல்ற மாதிரி என்னால கீழே உண்மைய பேச முடியல. அதான் நான் ஒரு பொய்ய சொல்லிட்டு வந்தேன். அப்படினா நீ சென்னைக்கு போக தான் போறியா? கண்டிப்பா போக தான் போறேன் அண்ணி, அதுல எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஆனா இப்போ உன்ன பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்களே காவேரி, என்ன பண்றது? வரட்டும் அண்ணி, பாத்துக்கலாம். வரட்டுமா? சிவா அண்ணா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்குள்ள யாரையாவது ஆள் அனுப்பி இந்த வெத்தலை பாக்கு ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்ல. அண்ணா அது வந்து அதெல்லாம் ஏற்கனவே வாங்கிட்டு ரெடியா வச்சுட்டேன். ஆ நல்ல வேலை பண்ண. அண்ணா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ வந்துட்டாங்களா? சரி வா வாங்க. நீ சொன்ன மாதிரியே நாம செட் பண்ணால விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அவ மூலமா விக்ரம் சொத்து பூரா நமக்கு வந்துருங்கற. அதானே? ஆமாண்டா, ஆனா சொத்து பூரா நம்ம பேருக்கு வராது, என் பேருக்கு தான் வரும். ஆமா ஆமாக்கா, உன் பேருக்கு தான் வரும். நான் தான் நம்மன்னு சொல்லி என்னையும் சேர்த்துக்கிட்டேன் ஜாரிகா. ஆமா, எப்படிங்க உனக்கு இந்த ஐடியா தோணுச்சு? டேய் புலி, நீ எப்போ விக்ரம் மகாவோட தாலி எடுத்துட்டு போய் நகை கடையில விசாரிச்சத பார்த்தேன்னு சொன்னியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன்டா. விக்ரம் மனசுல இருந்து மகாவோட உருவம் தான் அழிஞ்சிருக்கே தவிர மகாங்கிற அந்த பேர் அழியல. அதுக்கு நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பு இது. இத நான் சரியா பயன்படுத்திக்கணும்னு யோசிச்சேன். அப்பதான் எனக்கு இந்த ஐடியா கிடைச்சது. இத வச்சுதான் நான் இந்த முறை விளையாட போறேன். இந்த முறை வெற்றி எனக்கு தான். வெற்றி உனக்குத்தான்னா அப்ப இந்த விளையாட்டு களத்துல நான் இல்லையாக்கா? இருக்க களத்துக்கு வெளிய அங்க நின்னு நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. களத்துக்குள்ள என்ன பண்ணணுமோ அத நான் பண்றேன். காவேரி, கார் சத்தம் கேக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? வந்தா வரட்டும் அண்ணி, நமக்கு என்ன? காவேரி, ஆனாலும் உனக்கு ரொம்பதான் தைரியம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு சொல்ற, வந்தா வரட்டும்னு அசால்ட்டா சொல்ற, உனக்கு எப்படி இவ்ளோ தைரியம் வருது? அண்ணி, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன விஷயம்? அண்ணி, உங்களுக்கு என் கழுத்துல தாலி ஏறின விஷயம் மட்டும்தானே தெரியும். ஆனா அது என் கழுத்துல கட்டினது யாரு, என் புருஷன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? தெரியாதுதான்.
உனக்கு தெரியுமா? கண்டுபிடிச்சிட்டியா? ஒரு நிமிஷம் அண்ணி. காவேரி, முருகனா? ஆமா அண்ணி, முருகன் தான் என் கழுத்துல தாலி கட்டின புருஷன். இந்த போட்டோவை நீங்க நம்புறீங்க தானே? இத நம்பிதானே ஆகணும். ஆனா காவேரி, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? சொல்ற அண்ணி. ஆஷிவா, என் தங்கச்சி போட்டோவும் அவ ஹஸ்பண்ட் விக்ரம் போட்டோவும் உன் நம்பருக்கு அனுப்பி வச்சிருக்கேன். விக்ரமா? அப்புறம் சிவா, இன்னொரு சந்தோஷமான விஷயம், நாங்க காணோம் தேடிட்டு இருந்த விக்ரம் இப்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா என் தங்கச்சி மகாவை பத்தி தான் எந்த தகவலுமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவ திருச்சியில தான் இருக்கணும். நான் உனக்கு அனுப்பியிருக்க போட்டோ வச்சு அங்க கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறியா? போட்டோவா? காவேரி, அப்படின்னா முருகன் தான் உன்னோட ஹஸ்பண்டுங்கிற விஷயம் சிவாக்கு முன்னாடியே தெரியுமா? அண்ணனுக்கு தெரியும் அண்ணி. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் ஏன் இதை பத்தி அவன் ஒரு வார்த்தை கூட யார்ட்டுமே சொல்லல? அண்ணி, அதான் ஏன் எனக்கும் புரிய மாட்டேங்குது அண்ணி. அண்ணி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கும் முருகனுக்கும் ஒரே நேரத்துல தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்டால தான் அவருக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி எனக்கும் மெமரி லாஸ் ஆயிடுச்சு. அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்த போய் அவர் தலையில அடிபட்டு அவருக்கு நினைவு திரும்பி அவர் இங்கிருந்து போயிட்டாரு. ஆனா நான் அவரை நினைச்சு இங்க தவிச்சிட்டு இருக்கேன் அண்ணி. அண்ணி, நான் எப்படியாவது விக்ரம் கூட சேரணும் அண்ணி. ஆனா இது தெரியாம எங்க எல்லாரும் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்றாங்க அண்ணி. காவேரி, அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. இங்க பாரு, உனக்காக உன் அண்ணன் கிட்ட நான் பேசுறேன். உன் பர்சனல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உன்னோட சம்மதம் இல்லாம ஒரு அணுவும் அசையாது, அதுக்கு நான் கேரண்டி. சரியா? அழாத ப்ளீஸ். காவேரி, இப்ப இவங்க வேற உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இவங்களை மீறி நீ எப்படி சென்னைக்கு போய் முருகனை பார்க்க போற? உன்னால அது முடியுமா அண்ணி? என்னால அது முடியும் அண்ணி. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அக்கா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டுக்கா. நீ மகாங்கிற பேர்ல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு பிளான் பண்ற. ஆனா அத விஜய் ஐஸ்வர்யா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க இத அவ்வளவு ஈஸியா நடக்க விட மாட்டாங்கக்கா. ஏய் புலி, நான் உங்க கூட கீழே பேசும்போது நீயும் பக்கத்துல இருந்து பாத்துட்டு தானே இருந்த? அப்புறம் எதுக்குடா உனக்கு இப்படி டவுட் வருது? இல்லக்கா, நீ அந்த பொண்ண கூட்டிட்டு வர்றது தற்காலிக ஏற்பாடுதான் சொன்னதும் அவங்க கன்வின்ஸ் ஆன மாதிரிதான் தெரிஞ்சது. ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இன்னும் முழுசா சந்தேகம் தீரலக்கா. அது எனக்கும் தெரியும்டா. அவங்களுக்கும் என் மேல அப்பப்ப சந்தேகம் வரத்தான் செய்யும்.
அதை தீக்கிறதுக்கு தான் டாக்டர் எனக்கு ஒரு மருந்து கொடுத்திருக்காரு. மருந்தா? என்னக்கா சொல்ற? ஆமாடா, விக்ரம் குணமாகறதுக்கு மருந்து கொடுத்தாரோ இல்லையோ, எனக்கு மருந்து கொடுத்திருக்காரு. என்ன, மகா வீட்டுக்கு வருவாளா வரமாட்டாளான்னு சாமி கிட்ட சீட்டு எழுதி போட்டு பார்க்க போறியா? என்னாச்சு விக்ரம்? அதான் மாப்பிள்ளை சொல்லிட்டாருல, போய் மேக்கப் பண்ணதெல்லாம் போதும்னு சொல்லி காவேரியை கையோட கூட்டிட்டு வாங்க.